Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம்ங்க. நம்ம வந்து ரொம்ப நாளா தவா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரை பிடிச்சு போயிடும். அதுல தோசை வரல அப்படிங்கிறதுக்காக அத தூக்கி போட்டுட்டு வேற தோசை தவா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பழைய தவாவையே நம்ம சூப்பரா புத்தம்புது தவாவா மாத்திரலாம். இப்போ நான் காமிக்கிறது பாத்தீங்கன்னா 20 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தவா. இத பாருங்க, இப்போ எப்படி நம்ம புது தவாவா மாத்த போறோம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், செம்பாவின் வீடியோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த தவா பாருங்க, நான் 20 வருஷமா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை இப்போ நம்ம கிளீன் பண்ணலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தவாவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதை நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல மொத்தமான தோசை கரண்டி, உங்ககிட்ட என்ன நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நல்லா தீயில வந்து நல்லா காமிங்க. ஃப்ளேமில் நல்லா காமிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கரை வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். சூடு பண்ணிக்கிட்டே நம்ம செய்கிறப்ப அந்த தோசை தவா வந்து நல்லா சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், சூடு இல்லாத இடத்துல தேய்ச்சா அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது பாருங்கள். பட் சூடு இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் தேய்க்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த கரை வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இன்னும் சூடு படுறதுக்காக நம்ம அதை கவுத்து ஃப்ளேம்ல காமிச்சிருக்கோங்க. கவுத்து நல்ல ஃப்ளேம்ல இதாகும், சாஃப்ட் ஆகும். அடுத்து கொஞ்சமா அடுத்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தோட தோலை வச்சு நல்லா தேய்ங்க. கையில சூடுபடும், பார்த்து கவனமா செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேக்கிங் சோடா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே பேக்கிங் சோடா படுற மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கிட்டு வரும். பேக்கிங் சோடா தண்ணியில் போட்ட உடனே தண்ணி ஃப்ளேம் வந்து வேற இருக்கிறதுனால நல்லா தண்ணி சூடாகும். இப்போ அந்த தோசை கரண்டியை வச்சு நல்லா வந்து அழுத்தமாக தேய்ங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு இருக்கிறப்ப நல்லா ஊறிடும். இப்போ இந்த மாதிரி மெட்டல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கை பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு கிரீன் கலர்ல ஒரு ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க வச்சுட்டு நல்லா தேய்ங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்லயே இருக்கட்டும். நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ங்க. நல்லா தேய்ச்சிட்டு மறுபடி கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நிறைய இன்னும் கருப்பு கருப்பா இருக்கு பாருங்க கரை. அதனால எந்தெந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் படுற மாதிரி கவுத்து போட்டு எல்லா இடமும் காமிச்சுக்கோங்க. இது வந்து லாங் ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து புது தவா மாதிரி ஆயிடும். இப்போ மறுபடி நல்லா வந்து தோசை கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. எனக்கு வந்து இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. இப்போ மறுபடி ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கோங்க.
அந்த தோலை வச்சு மறுபடியும் நல்லா தேய்ங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தோசை கரண்டி வச்சு மறுபடியும் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. பேக்கிங் சோடாவை நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்ல வந்து எடுத்துட்டு அந்த உப்பு இருக்கிற தண்ணியிலயே நல்லா தேய்ங்க. ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும், கையில சூடுபடாத அளவுக்கு நீங்க கையை வந்து பாதுகாப்பா வச்சுட்டு தேய்ங்க. இப்போ சின்ன சின்ன இதா இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து கத்தி இருக்கு இல்லையா, ஷார்ப்பா கத்தி, அந்த கத்தியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மறுபடி ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ங்க. மறுபடி கருப்பா இருக்கிற இடத்தெல்லாம் அந்த ஃப்ளேம்ல காமிச்சு எடுங்க, அப்பதான் வந்து நல்லா வரும். இப்ப பாருங்க நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து கல் வந்து சாஃப்ட் ஆக ஆக உங்களுக்கு அதுல இருக்கிற கரையெல்லாம் சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆயிட்டே இருக்கும். மறுபடி நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சமா மறுபடி தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப 3/4 வசி வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. தண்ணியில எலுமிச்சம்பழம் ஒரு பழமோ அரைப்பழமோ புழிஞ்சுக்கோங்க. அந்த பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங் சோடாவை கொஞ்சமா தூவி விடுங்க, தவா ஃபுல்லா தூவி விடுங்க. நல்லா ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சி விடுங்க. கை சூடு பொறுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்கு கரண்டியோ இல்லை நைஃபோ எதையாவது வச்சு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அப்போ கையில நம்மளுக்கு வந்து சூடுபடாம இருக்கும். அடுத்து நம்ம பாத்திரம் விளக்குற சோப் எடுத்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. லிக்யூடா இருந்தாலும் சரி சோப்பா இருந்தாலும் சரி. நல்லா தேய்ச்சிட்டு சோப்பெல்லாம் கழுவி எடுத்துடலாம். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வெள்ளையா ஆயிருக்கு அப்படின்றது, கரையெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. இந்த மாதிரி கருப்பா இருந்த தவா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெள்ளையா ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம கொஞ்சமா எண்ணெய் தடவி நம்ம அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா வச்சிடலாம். இந்த தவா பாத்தீங்கன்னா நம்ம புதுசா எப்படி தவா வாங்குவோமோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கும். மறுபடி நம்ம இதை வந்து சீசனிங் பண்ணாதான் தோசை நல்லா வரும். சீசனிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.